ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நடந்த ஒரு சம்பவத்தை, சரித்திர சம்பவத்தை நாம் இன்றைக்கு அதன் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். சந்திரகுப்த மன்னர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, நாம் படித்த அறிந்த ஒரு மன்னர். இந்த சந்திரகுப்த மன்னருடைய அரசவையிலே சாணக்கியர் என்கிற ஒரு அமைச்சர் இருந்தார். ரொம்ப ஏழ்மையானவர் இந்த அமைச்சர், நல்ல மனிதன், எளிமையானவர். அந்த அரண்மனை பகுதியில் அருகிலே அநேக குடும்பங்கள், வசதி குறைந்தவர்கள், குடிசை வீட்டில் தங்கியிருக்கிறவர்கள், அரண்மனைக்கு அருகில் இருக்கிற அநேக குடிசை வீடுகளில் குளிர் காலத்தில் நடுங்கிட்டு இருக்கிறாங்க, குளிர் தாங்க முடியாமல். அப்போ ராஜா சந்திரகுப்த மன்னர் என்ன பண்ணுறாரு, சாணக்கியர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறார். நிறைய கம்பளி அதை வீட்டில் பத்திரமாக வச்சிருந்து, நீ போய் எல்லார் வீட்டுக்கும் அந்த கம்பளியை கொடுத்து விடுன்னு சொல்லி இவர் கட்டளை கொடுக்குறார். அப்போ நல்ல நல்ல கம்பளிகள் சந்திரகுப்த மன்னர் கொடுத்தது சாணக்கியர் அமைச்சர் பொறுப்பெடுத்து தான் வீட்டில் வைக்கிறது. அவருடைய வீடு குடிசை வீடு, அவர் வீடும். இதை அறிந்த திருடர்கள் எப்படியாவது திருடிட்டாக்கா ரொம்ப தூரம் போய் வித்துட்டா நல்ல காசு கிடைக்குமேன்னு சொல்லி சில திருடர்கள் இரவிலே சாணக்கியர் தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தவங்க அந்த கம்பளியெல்லாம் திருடுறதுக்கு முன்பதாக சாணக்கியரையும் அவங்க அம்மாவையும் பார்த்தாங்க. கிழிந்து போன கம்பளியை சாணக்கியரும் அவங்க அம்மாவும் போத்திட்டு தூங்கிட்டுருக்குறாங்க. இவ்வளோ கம்பளி, நல்ல கம்பளி அடுக்கி வச்சுருக்கு, இவங்க ஏன் இந்த கிழிந்து போன கம்பளியை பயன்படுத்துகிறான்னு சொல்லி திருடர்கள் ஒரு நிமிஷம் யோசித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டுட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, திருடத்துக்கு மனசு போயிடுச்சு, அவரை எழுப்புறாங்க. ஐயா அமைச்சர் அவர்களே, இவ்வளோ கம்பளியை அடுக்கி வச்சுருக்கீங்களே, நீங்கள் கிழிந்து போன கம்பளியை போத்திட்டு தூங்குறீங்க, உங்கள் அம்மாவுக்கும் கிழிந்து போயிருக்குது, நீங்கள் நடுங்கிட்டுருக்கீங்களே, நிம்மதியாக தூங்க போல நடுங்கிட்டு இருக்காங்க அந்த கிழிந்து போன கம்பளியில். அதுக்கு சாணக்கியர் சொன்னார், இந்த கிழிந்து போன கம்பளியாவது எனக்கு இருக்குது, இது கூட இல்லாமல் எத்தனையோ ஏழை மக்கள் பக்கத்தில் குடிசையில் இருக்கிறாங்கப்பா, ராஜா என்னை நம்பி இதை கொடுத்துருக்கிறார், அதெடுத்து நான் போத்திக்கிட்டாக்கா உங்களை மாதிரி நானும் திருடனாக மாறியிருப்பேனே, மாறிடுவேனேன்னு சொன்ன உடனே திருடருடைய உள்ளங்கள் உடைந்தது, மனசு மாறிடுச்சு. எனக்கு அருமையானவர், இன்றைக்கு நம்மை நம்பி மேனேஜர் பொறுப்பு, நம்பி ஒரு பெரிய பெரிய பொறுப்புலாம் இருக்குது. சின்ன பின்னலையும் குண்டூசிலையும் பேப்பர்லையும் பேனாலையும் உண்மையாக இருங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை ஆண்டவர் அநேகத்தில் ஆசீர்வாதமாக வைப்பாராம், அதிகாரியாக உயர்த்துவாராம், உயர்த்துவார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. உடைய நம்பி எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை உண்மையாக இருங்க. சாணக்கியர் அப்படி முன்மாதிரியாக இருந்தார். பரிசுத்த வேதத்தில் சுதந்திரத்தை உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை இருமாப்பாய் ஆளுகளாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 5:3 சொல்லுகிறது. உங்களுக்கு கொடுத்துருக்கிற மக்கள் கூட்டத்தை, மந்தையை, சபையை நான் பெரிய போதகர், ஃபாதர், பாஸ்டர், ரெவரண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமுறா, அகங்காரமாக, ஆணவமாக நடத்தாதீங்கன்னு சொல்லி இயேசு பின்பற்ற அடியார்களுக்கு வேதம் போதிக்கிறது. கொடுத்ததை அன்பாக கவனிங்க, இருமாப்பாக இருக்காதிங்க, பெருமையாக இருக்காதிங்க. உங்களுக்கு அந்த பொறுப்பை உணர்ந்து மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். இருமாப்புக்கு ஆப்போசிட் என்ன, பெருமை இல்லாத வாழ்க்கை. நமக்கு இருக்கிறது எதுவுமே நம்முடையது கிடையாது, பெரிய மேனேஜராக இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு மேலேருந்து ஒருத்தர் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் தான் பெரிய மேனேஜரு, பெரிய அதிகாரின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடு செயல்படாதிருங்கள். தாழ்மையோடு கூட, அன்போடு கூட, உண்மையோடு செயல்படுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசிரியத்து உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நீங்கள் நிறைய பேருக்கு ஆஃபீஸில் அட்வைஸ் பண்ணீங்க, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அநேக பைபிளை வச்சு நான் போதிக்கிற மாதிரி நிறைய பேர் உலகத்தில் போதிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எச்சரிப்பாக 1 கொரிந்தியர் 9:27 சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஒருக்கெல்லாம் உபதேசம் எனக்கு இல்லை அப்படி சொல்லி வாழ்ந்தால் அது ஃப்ராடு, ஏமாத்துத்தனம். நான் சொல்கிறேன், அதே இதை நானே கடைபிடிக்க வேண்டும். நீங்களும் அனைவருக்கு உபதேசம் பண்ணுறீங்க, புத்தி சொல்கிறீங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கு நான் படித்த முக்கியமான பாடம், தாழ்மையோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதற்கு உதவி செய்ய இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் நான் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற இயேசு உங்களோடு இருந்து உதவி செய்வார். அவர் கூப்பிடுங்க, உங்களுக்குள்ளே வந்து தங்குவார், வாசம் பண்ணுவார், நிம்மதி தருவார்,
அற்புதமான வாழ்க்கை வாழ உதவி செய்வார். ஆண்டவராக இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.